எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க? ஸோ வந்து எக்ஸாம்லாம் போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு நாளானிக்கு சம்திங் நினைக்கிறேன், இன்றைக்கி டேட் வந்துட்டு 26. ஸோ நமக்கு வந்துட்டு என்றைக்கு எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா 28, இன்னும் ரெண்டு நாள் இருக்குது. ஓகேங்களா? படிக்க ஆரம்பிக்கல, அதுதான் உண்மை. ஸோ நான் ஏன்னா இப்படி இருக்கேன்னு சத்தியமாக தெரில. ஒரு வடிகட்டாத சோம்பேறி மாதிரியே இருக்கேன் நான். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு மேலே லேட் பண்ணால் நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, டெய்லி 5 லெசன்னா 3 நாளில் 5 லெசன் முடிச்சிடலாம். ஆனால் நேற்று நான் படிக்கவே இல்லை, அதுதான் உண்மை. ஸோ அதனால் வந்துட்டு நான் இன்றைக்கி தான் படிக்கணும். இன்றைக்கி ஒரு 7 லெசன், நாளைக்கு ஒரு 7 லெசன் படிக்கணும் கன்ஃபார்ம். இது 7 லெசன் எப்படியாச்சும் படிக்கணும்னு பார்த்துட்டே இருக்கேன். 12 ஆகிடுச்சு, இன்னும் படிக்கவே இல்லை. காலையில் 6 மணிலேருந்து படிக்கணும்னு பார்த்துட்ருக்கேன், படிக்கவே முடியல. சரி ஓகே, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் இன்றைக்கி எப்படியாச்சும் ஒரு இப்போ ஒரு 5 லெசன் படிச்சுட்டு சாயந்தரம் ஒரு 2 லெசன் படிச்சிருவேன். அண்ட் வந்துட்டு தட்ஸ் வாட் நான் இது வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. ஓகே, நமக்கும் வந்துட்டு இப்போ தான் வந்து யூடியூப்பில் கொஞ்சம் வியூஸ்லாம் வருது. ஏன்னா வந்துட்டு நடுவில் கொஞ்சம் கேப் விட்டேன் இல்லையா, அதனால் வந்துட்டு வியூஸே போகல. நான் நிறைய வீடியோஸ் போட்டேன், நிறைய வீடியோஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு 2-3 வீடியோஸ் போட்டேன். அதுக்கு அவ்வளோ வியூஸே போகல. என்னடா இது, வியூஸே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டடி விலாக் வந்து கொஞ்சம் தூக்கி விட்டுருச்சு. ஸோ நிறைய பேர் இவ்வளோ படிப்பாளிங்க இருக்கீங்களா அப்படின்னு தெரியாமல் போயிடுச்சு. சரி ஓகே, ஸ்டடி விலாக்னால் நான் பெரிய படிப்பாளியெல்லாம் கிடையாது. நானும் சாதாரணமாக வந்துட்டு எல்லா இது மாதிரி தான், ஜஸ்ட் நான் வந்து ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு ஏதோ நான் படிக்கிற மாதிரியே தெரியும். ஆனால் உண்மை என்னென்னா, நான் அவ்வளோவா படிக்க மாட்டேன், அதுதான் உண்மை. பட் மார்க் எப்படியும் வந்துடும். ஸோ எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி படிச்சிருப்பேன்ல, அதை வச்சு எழுதுவேன், அதை வச்சு தான் வரும். பட் அதுக்குன்னு சுத்தமாக படிக்காமலும் போக மாட்டேன். இந்த அறகுறைன்னு வாங்கல, பாதி படித்து பாதி படிக்காமல் அந்த மாதிரி கேஸ் தான் நம்ம. சரி ஓகே, நான் வந்துட்டு இப்போ ப்ராக்டிக்கலில் நல்லா தான் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராக்டிக்கல் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ தியரியில் தான் இன்னும் 2 எக்ஸாம் இருக்குது, கெமிஸ்ட்ரி, அப்புறம் 5ஆம் தேதி வந்துட்டு மேக்ஸ். மேக்ஸுக்கு வந்து 6 நாள் லீவ் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, 6 நாள் லீவ் விட்டாலும் நம்ம சரியாக படிக்க மாட்டோம், அதுதான் உண்மை. ஸோ ஓகே, நம்ம வந்து படிக்கிற ட்ரை பண்ணுவோம் அட்லீஸ்ட்டு. ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு போர்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு, இன்றைக்கி ஆக்சுவலி நான் ஒரு வீடியோ எடுக்கலான் இருக்கேன், Q&A வீடியோ. வேறு டைம் இருந்தால் எடுப்பேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு வீடியோ அப்லோடு வேறு இருக்குது. ஸோ ஒரு வீடியோ வேறு அப்லோட் பண்ணும், பட் ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி அப்லோட் பண்ண மாட்டேன், எடிட் மட்டும் தான் பண்ணி வைப்பேன். பட் Q&A வீடியோ இன்றைக்கி எப்படியாச்சும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது தெரியல, நான் சீக்கிரமாக படிச்சிட்டேன்னா எடுப்பேன், இல்லைனா கஷ்டம். ஸோ அதனால் இப்போ நான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன், இப்பயே படிக்க ஆரம்பிக்க போகிறேன். இதுதான் என்னுடைய கெமிஸ்ட்ரி புக்கு. நான் இது முன்னாடி ஏதாச்சும் வ்ளாகில் காமிச்சிருப்பேன், பட் இதுக்கு ஃபஸ்ட்டு வால்யூம் தான் அது. செகண்ட் வால்யூம் இருக்குது, செகண்ட் வால்யூம் நான் இன்னும் தொடவே இல்லை. ஃபஸ்ட்டு வால்யூம் எனக்கு ஒரு அளவுக்கு நல்லா தெரியும், செகண்ட் வால்யூம் தான் எனக்கு தெரியாது. பட் இருந்தாலுமே நான் லைனாக போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறதுனால, என்னென்னா என் கிளாஸ் இருக்கணும்ட்டு காணும், எல்லாமே தொலைச்சிட்டு எனக்கு அப்படியே செம்ம வெறியாவது. இப்போது கிளாஸ் இருக்கணும்ட்டில் சார் வந்து கொஷின்லாம் சின்ன சின்னதாக எழுதி போட்டிருப்பாரு, அது படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன பண்ணுறது, அதை தொலைச்சிட்டேன். நான் ஃப்ரெண்டு கிட்ட தான் கேட்டு அனுப்ப சொல்லி கேட்க போகிறேன், தெரியல என்ன ஆக போகுதுன்ட்டு. ஸோ நான் இல்லைனா எதாவது பண்ணோம். அண்டு கைடு இருக்குது, ஆக்சுவலி கைடு வந்துட்டு கைடில் கூட கொஞ்சம் ஆன்சர்ஸ் கூட்டி கூட்டியாக இருக்கும். பட் அது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இருக்கும், எல்லா கொஷனுக்கும் ஆன்சர் இருக்காது. ஸோ இதில் வந்துட்டு 7 இருக்குது, அதில் வந்து 8 இருக்குமா? அப்போது 7, 7, 14. ஆமாம், அப்போ அதில் 8 லெசன் இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை லெசன் இருக்குதுன்னு கூட தெரில. சரி, இங்கே வந்துட்டு 7 வரைக்கும் இருக்குது, அதில் 8லேருந்து 15 வரைக்கும் இருக்கும். அதுதான் கணக்கு, எத்தனை லெசன்லாம் நமக்கு தெரியாது. இல்லை ஃபஸ்ட் லெசன் எனக்கு நல்லா தெரியும், பட் இருந்தாலும் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணணும். செகண்ட் லெசனும் நல்லா தெரியும், தேர்ட் லெசன் அதில் சும்மா 1-2 தான் படிப்பேன். ஃபோர்த் லெசனும் அப்படி தான், இதில் வந்துட்டு ஆர்த்தோ ஹைட்ரஜன், பாராஹைட்ரஜன், அப்புறம் கன்வெர்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து ஹெவி வாட்டர் யூசஸ், அந்த மாதிரி சின்ன குட்டி குட்டி கொஷின் தான் படிப்பேன். அண்டு மெட்டல்ஸ் வந்துட்டு ஓகே ஓரளவுக்கு, இந்த ஜிப்சம், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அப்புறம் பெரிலியம், மெக்னீஷியம்க்கு டிஃப்ரென்ஷியேட்டு அந்த மாதிரிலாம் ஏதாவது கம்சிங் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் படிப்பேன். 6th லெசனில் லாஸ்ட் தான் வரும் அதிகமாக, சார்லஸ்லா, பாய்ஸ்லா, டால்டன்ஸ்லா, அப்புறம் இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அந்த மாதிரி இருக்கும். தெர்மோடைனமிக்ஸ்லாம் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்லா, செகண்ட்லா, தேர்ட்லா, 0th லா, அப்புறம் இந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, அப்புறம் இன்டர்னல் எனர்ஜி அந்த மாதிரி சில க்வெஷ்சன்ஸ் இருக்கும். ஸோ நான் தெர்மோடைனமிக்ஸில் ரொம்ப கம்மியாக தான் படிப்பேன், அண்ட் தேர்ட் லெசன்லேயும் கொஞ்சம் கம்மியாக தான் படிப்பேன்.
சரி. அண்ட் ஃபோர்த் லெசன்னா ஓரளவு மாடரேட்டாக படிப்பேன். ஃபஸ்ட்டு ரெண்டு லெசன் நல்லா கரைச்சி குடிச்சு வச்சுருக்கேன், அதனால் இப்போ அது ஜஸ்ட்டு ரிவைஸ் பண்ணும். ரிவைஸ் பண்ணுறதுக்கே எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. நான் புது கொஷின்ஸ்லாம் தொடவே போகிறது கிடையாது. சொல்ல போனோன்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து இவ்வளோ பாடுபட்டுருக்கேன். என்னென்னா சுத்தமாக கான்சன்ட்ரேஷனே இருக்க மாட்டேங்குது நம்மளுக்கு. டென்த்தில் இருந்த அந்த ஒரு வெறி லெவன்த்தில் இல்லை, அது ஏன் தெரில. ஒரு வேளை நமக்கு என்ன சொல்கிறது, இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சா, இல்லை லெசன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால படிக்க தோண மாட்டேங்குதா, அது என்னன்னு தெரில. பட் ஆனால் வந்துட்டு படிக்கணும்னு தோணுது, படிக்கக்கூடாதுன்னு தோணலை எனக்கு, ஆனால் படிக்க முடியல. அதுதான் அது என்ன சொல்லுவாங்க சம்திங், நான் எப்பவுமே இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்க ஆரம்பிச்சேன்னா டக்கு டக்குன்னு படிச்சிருவேன். இப்போலாம் ஒரு லெசன் படித்தாலே தூக்கம் வந்துடுது, இல்லை வந்துட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. இது எல்லாருக்கும் வர்றது இயல்பு தான். பட் சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது என்னடா இவங்க விழுந்து விழுந்து நைட்டு ஃபுல்லாக படிக்கிறாங்க, நம்ம பப்ளிக் எக்ஸாம் வச்சுட்டு டேயில் கூட படிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கொஞ்சம் தோன்றதுனால தான் படிக்கிறேனே. ஓகேங்களா? ஸோ நான் வந்துட்டு சரி ஓகே, நான் படிச்சுட்டு நான் வந்து இந்த வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டிருந்ததுனால தான் நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக போடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா பயாலஜி உங்களுக்கு டீட்டெயில்டாக போட்டிருக்க மாட்டேன். ஃபிசிக்ஸு ஏதோ கொஞ்சம் போட்டிருப்பேன், பட் பயாலஜி கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம வந்து இதோட இப்போது நீங்கள் படிக்கிறதா இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அடுத்த வருஷம் லெவன்த் வரீங்க அப்படின்னா எத்தனை நாள் லீவுன்னு தெரில, பட் வந்து இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. லெசன் வைஸ் படித்தா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகேங்களா? ஒன் மார்க் தனியாக அந்த மாதிரிலாம் படிக்காதீங்க, லெசன் வைஸ் படிச்சுட்டே வாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு அஞ்சு லெசனு, நாளைக்கு ஒரு அஞ்சு, உங்களுக்கு மூணு நாள் லீவ் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஞ்சு அஞ்சு லெசனாக படிச்சுட்டு வந்துடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சிடும், ஈஸியாக இருக்கும். சரி ஓகே, நான் வந்து படிக்க ஆரம்பிக்கிறேன், இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நான் உட்காந்து கொஞ்சாச்சும் படித்தா தான் ஏதாவது பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 70 ஆச்சு வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எப்படின்னு தெரியல. அப்போது ஒரு எவ்வளோ எடுத்தால் 70 வரும் அப்படின்னா 40 எடுக்கணும்னு நினைக்கிறேன். 50, 60, 70, ஆமாம், 40 மார்க்ஸ் எடுக்கணும் 70. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்பாங்க கேள்விலாம். நம்ம படித்ததே அங்கே இருக்காது, அது போனாலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கேட்டுச்சிருப்பாங்க. இல்லை நான் புக்கில் பார்த்துருக்க கூட மாட்டேன் அந்த கேள்விலாம், அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படி ஒரு இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது, அப்படி கேட்டு வச்சுருப்பாங்க கொஞ்சம்லாம். ஆனாலும் நான் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா 1 மார்க் வந்து 15 கேட்பாங்களா, எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரில, பட் ஒரு 10 கரெக்டாக பண்ணிடணும். 2 மார்க் வந்துட்டு ஒரு 3 கரெக்டாக பண்ணும், 3 மார்க்கோ ஒரு 3 கரெக்டாக பண்ணும், 5 மார்க்கோ ஒரு 3 கரெக்டாக பண்ணும். இதெல்லாம் பண்ணோன்னா 70 மார்க் வந்துடும். பட் 5 மார்க்கு தான் 3 கரெக்டாகுமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா 5 மார்க்கு தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே கேட்பாங்க, 3 மார்க்கும் அப்படி தான், 2 மார்க் மட்டும் தான் கொஞ்சம் ஈஸியாக கேட்பாங்க. சரி நான் புலம்புறதை விட்டுட்டு கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கிறேன், அப்போதான் கொஞ்சம் ஏதாச்சும் செட் ஆகும். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னா நமக்கு தெரியாது, மார்க்கை பற்றி யோசிக்கிறது விட்டுட்டு படிக்கிறேன். ஓகேங்களா? அது எவ்வளோ மார்க் வருதுலாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ படிச்சுட்டு நான் அப்புறம் என்ன அப்டேட்டுன்னு சொல்கிறேன். காய்ஸ், இன்றைக்கி வந்துட்டு எக்ஸாம் நாள், ஸ்டடி விலாக் அப்படின்றதுனால பெருசாக காட்டுறதுக்கு எதுவும் கிடையாது, ஸ்டடி மட்டும்தான் காட்ட முடியும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எக்ஸாமு. ஸோ டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6:47 ஆகுது. நான் இப்போ தான் 2 volume படித்து முடிச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன் பண்ணணும். 6:47 ஒரு 7:47 வரைக்கும் ஒரு 1 hour ரிவிஷன் பண்ணிடணும். ஏன்னா வந்துட்டு எனக்கு 1 hour பத்துமா இல்லையான்னு தெரில ரிவைஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா முந்தானேத்து நேற்று படித்ததெல்லாம் புதுசாக படித்த கொஸ்டின் உங்களுக்கு லைட்டாக மறக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா மறக்காது, ஏன்னா புதுசாக அப்போ படிக்கும்போது அப்போ ஞாபகம் இருக்கும், அப்புறம் மறந்துடும். ஸோ மறுபடியும் இப்போ ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அது மாதிரி பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். இருக்க வச்சுருக்கேன் நான் நோட்டு ஃபுல்லாக வைத்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ கொஞ்சம் எல்லாத்தையும் ஒரு தடவை போட்டு பார்த்துட்டேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். லைக் ஈக்குவேஷன்ஸ்லாம் கொஞ்சம் போட்டு பார்க்கணும், அதுதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ 2nd volume தான் ஆக்சுவலி நான் படிச்சுட்டு இருந்தேன், 15th lesson படிச்சுட்டு இருந்தேன். 1 mark வந்துட்டு நான் பண்ண 2 lesson பார்க்கவே இல்லை, இனிமேல் தான் பார்க்கணும். ஸோ ஓகே, நான் வந்து எப்படி படித்து முடிக்க போகிறேன்னு தெரில, ஸ்கூலுக்கு போயும் நான் படிச்சுட்டு தான் இருக்க போகிறேன், அது மட்டும் தெரிஞ்சிச்சு எனக்கு. சரி ஓகே, நான் வந்து இப்போதைக்கு போயிட்டு என்ன பண்ணுறது தெரியல எனக்கு. சரி ஓகே, இப்போதைக்கு நான் போய் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன், ரிவைஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? பாய். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு சோறு தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்குமே வந்து சோறு சாப்பிடாமல் ஸ்கூலுக்கே போக மாட்டேன், லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சோறு சாப்பிட்டு தான் போவேனே. நிறைய தடவை இதுக்கே நான் வந்து சோறு சாப்பிடாமல்
இதனால் நான் வந்துட்டு ஸ்கூலுக்கு லேட்டாக போயிருந்தேன். ஆனால் கூட சாப்பிட்டு தான் கிளம்புவேன், இல்லைனா வீட்டை விட்டு நகரவே மாட்டேன். அண்ட் நிறைய பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஸ்கிப் பண்ணுவீங்க, தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம நல்லா சாப்பிட்டா தான் நம்ம வந்து நல்லா எழுத முடியும். அதை விட நம்மளுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் எதுவும் இல்லைனாலும் ஒரு மாதிரி பிரேவாகவே சுற்றுவோம். எனக்குலாம் சோறு தின்னா தான் வந்துட்டு அன்றைக்கான டேவே ஸ்டார்ட் ஆகும். சோறு காண்டி இல்லைனா எனக்கு அன்றைக்கி எப்படி சொல்கிறது, ஏதோ மிஸ் ஆகுற மாதிரியே இருக்கும், ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆகுற மாதிரியே இருக்கும். ஒரு வேளை சாப்பிட்லனாலும் எனக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுவேன். ஸோ அதனால் வந்துட்டு எப்போவுமே சோறு ரொம்ப முக்கியம். அதுக்கு நான் அதிகமாக என்ன மாதிரி சாப்பிடாதீங்க, லிமிட்டாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிட்டுட்டு வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து பூரி, அப்புறம் வந்து தோசை, அப்புறம் வந்துட்டு என்னது ஆளுக்கறி, ஸோ இதான் வந்து சாப்பிட்டு போகிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு தலை வரும்போது கொஞ்சம் படிப்பேன். நான் இப்படி தான் லாஸ்ட் மினிட்ல தான் உட்காந்து எல்லாத்தையும் படிப்பேன். இந்த மாதிரிலாம் யார் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறேன். நான் வந்து உங்களை கொஸ்டின் பேப்பரோட மீட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து கடைசியாக நம்மளுடைய எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வேணும். ஒரு எக்ஸாம் மட்டும்தான் இருக்குது, அதை மட்டும் எப்படியாச்சும் முடிச்சுட்டு வச்சுக்கோங்க, ஜாலியாக இருக்கலாம். ஸோ வந்து இது மேக்ஸ் எக்ஸாம் பயமாக இருக்குல்ல கேட்கும் போதே. சரி ஓகே, நான் ஆக்சுவலி வந்து இப்போ தான் வந்து வீட்டுக்கு சம்மடையடாக இருக்கேன், ஏன்னே தெரில. சரி ஓகே, நான் வந்து கெமிஸ்ட்ரி பேப்பர் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி இருந்தான்ட்டு. பர் இதோ வருகிறது. ஸோ இப்போ வந்து கெமிஸ்ட்ரி பேப்பரில் வந்துட்டு 1 மார்க் தான் பயங்கரமாக தப்பு பண்ணியிருக்கேன், மீதி எல்லாமே ஓகே தான். 1 மார்க்கை தவிர மீதி எல்லாமே நான் அதை எழுதியிருக்கேன். பட் நான் கொஞ்சம் அதிகமாக படித்தேன், அதுக்கேற்ற மாதிரி எழுதினானு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 மார்க்கு எனக்கு 6 இல்லை 7 தெரியும்னு நினைக்கிறேன். 7 2 மார்க் தெரியும், ஆனால் என்ன ப்ரயோஜனம், எனக்கு வந்து கம்பல்சரி தெரியாது, அதனால 5 தான் அட்டன் பண்ண முடியும். அப்புறம் 3 மார்க்கில் வந்து 4 3 மார்க்கு இந்த குவாண்டம் நம்பர் படிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு நினச்சி கடைசி நிமிஷத்தில் விட்டேன். கடைசியில் பார்த்தா அந்த கொஸ்டின் தான் கேட்டு வச்சுருந்தாங்க. நம்ம எந்த கொஸ்டின் படிக்க மாட்டோமோ அதே வேணும்னே கேட்பாங்க, அது ஏன்னே தெரில எனக்கு. ஸோ அதுதான் இது வந்து டிஃப்ரென்ஷியேட்டில் படித்தேன் நான், அதே இது வச்சுட்டு வந்திருக்கேன். இதுக்கு மார்க் போடுவாங்களா இல்லையான்னு தெரில. ஸோ அப்படி பார்த்தா 3 3 மார்க் தான் எழுதி வச்சுருக்கேன். இதுக்கு 1 மார்க் போட்டாங்கன்னா ஓகே. 4 3 மார்க் எழுதியிருக்கேனே, 3 தான் எழுதுனேன். ஆமாம், 3 தான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்களா இது 5 மார்க் வந்து இது ரொம்ப ஈஸி, ரெண்டுமே ஈஸி. ஸோ அதனால் 1 5 மார்க் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் 2வது 5 மார்க்கும் எழுதினேன். ஆக்சுவலி யூசஸ் நான் வந்துட்டு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் தான் ஆக்சுவலி கொஷனில் கேட்டிருந்தாங்க, லைக் புக் பேக்கில். நான் அது படிக்கிறதுக்கு பதிலாக யூசஸ் படித்தேன். கடைசியில் பார்த்தா அதான் எக்ஸாம் கேட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. இதுதான் எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஒன்று இதையும் ஒரு கொஷினாக கேட்டிருக்கலாம். இந்த நடுவில் இந்த ஒரு கொஷின் வந்து எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. இது வந்து எனக்கு தெரியும், ஆனால் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அது ஸ்டேட் வேரியஸ் மூமெண்ட்ஸ் எனக்கு இதோட டெஃபினேஷன் தெரியும், அதுக்கப்புறம் வந்து எழுத தெரியும். ஆனால் அது உள்ளே ஒன்று எழுதுவாங்க, சப்டைட்டில் போட்டு சப்டாபிக் போட்டு உள்ளே எழுதுவாங்களே அது தெரியாது. ஸோ அதுக்கு எனக்கு தெரிஞ்சு 2 இல்லை 3 மார்க் தான் போடுவாங்க. லிமிடேஷன்ஸ் ஆஃப் என்ட்ரி லை இதெல்லாம் பார்த்தா அது இங்கே கேட்டு வச்சுட்டாங்க. ஸோ ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று தான் எழுதணும், அதே செம்ம காண்டாயிடுச்சு. அப்புறம் இங்கே வந்துட்டு எனக்கு இது போர்ஸ் ஆட்டம் தியரி தான் எழுதி வச்சேன் ஆக்சுவலி. சரி, அப்புறம் வந்து 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் அது தெரியும். ஸோ அதனால் அதையும் எழுதி வச்சிருக்கேன், இதையும் எழுதி வச்சிருக்கேன். கண்டிப்பாக இதை எடுக்க மாட்டேங்க, இதை எடுப்பாங்க, நான் இதான் முன்னாடி எழுதி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பென்சைனு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. பென்சைன் ஸ்ட்ரக்சர்லாம் போட்டு எங்கேயோ படிச்சிருப்போம்ல பென்சைன் பற்றி, அதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். ஓனாக தான் எழுதினேன் இந்த கொஷின். இதுக்கு 2 மார்க் 3 மார்க் போடுவாங்க, பிச்சு மார்க்கு, அதை எடுத்து வாழ வேண்டி தான். சரி ஓகே. ஸோ இதுதான் கெமிஸ்ட்ரி வந்துட்டு எப்பவுமே ரொம்ப கஷ்டமாக கேட்பாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். பட் இருந்தாலும் ஓகே, நான் நினச்ச அளவுக்கு கஷ்டமாக இல்லை, கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் பாய்.